ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ரிவ்யூ பண்ண போற சாங்கோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் விக்னேஷ் சிவன் அவர்களுடைய வரிகளில் அனிருத் அவர்களுடைய இசையில் வந்திருக்கக்கூடிய டூ 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 அப்படின்ற சாங்கை தான் நான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறேன் ரிவ்யூ கூட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் இந்த ரிவ்யூஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அதே மாதிரி உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் அப்பப்போ வரணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பட்டன் அதாவது பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம சாங்கோட ரிவ்யூ போயிடலாம் டூ 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 அப்படின்ற சாங்கை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டூ டுவெண்டி டூக்கு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த சாங்கை வந்து விக்னேஷ் சிவன் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அவங்க கிஃப்ட் தான் இந்த டீம் சொல்கிறாங்க சரியா ஸோ இந்த சாங் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துருக்க விதம் இது வந்து படத்தில் வந்திருக்கக்கூடிய சாங்கை அவங்க ஷேர் பண்ணல இவங்க தனியாக அனிருத்த வச்சு ஃபீச்சர் பண்ணி இந்த சாங்கை வந்து ஒரு சிங்கிள் சாங் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போது சாங்கோட மெயின் பார்ட்ஸ் போயிடலாம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாங்கே வந்து இந்த படத்துல காத்து வாக்குல ரெண்டு காதல் அப்படின்ற படத்தில் வரக்கூடிய இந்த சாங் தான் இது இந்த படத்துல விஜய் சேதுபதி அவர்கள் தான் வந்து ஹீரோவா நடிக்கிறாரு கூட அவங்களுக்கு லீட் பேரன் பாத்தீங்கன்னா சமந்தா அண்ட் நயன்தாரா இவங்க ரெண்டு பேர் தான் இதுல டூ 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 அப்படின்னு இந்த சாங்கோடைய வரிகள் கேட்கும் போதே விஜய் சேதுபதியை வந்து இவங்க ரெண்டு பேருமே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ இல்லை நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு போட்டி போட்டு வரக்கூடிய ஒரு சாங்காக தான் இருக்குது அதனால்தான் இந்த வரிகள் கேட்கும் போதே டூ 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 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மொ முதல் வரிகள் பார்த்தீங்கன்னா நீ வந்து என்ன எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோ ஓகே மூணு பேரோட இருக்கிறதுக்கு நீ என்ன லார்ட் முருகனா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் ஓகேவா அதுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி நோன்னோ டூ 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 அப்படின்றது நான் டூவாக தான் இருக்கணும்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜோவியலாக சில வரிகளோட இந்த பாட்ட ஆரம்பிக்குது இதன் ஒரு விஷுவலாக பார்க்கும்போது கொரியோகிராஃபியோட ரொம்ப நல்லாவே இருக்கும் அந்த வரிகள் எப்படி இருக்கு அப்படின்ற இப்போ இப்ப நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இதில் முக்கியமான சில விஷயங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிற அந்த சாங்கோடைய விஷுவலைசேஷன்ல நம்மளுக்கு வந்து அனிருத்த வந்து ஒரு ஒரு காஸ்டியூம்ல காமிச்சிருப்பாங்க அதாவது பாதி தலைவர் சூப்பர் ஸ்டார் இங்கே பாரு அப்படின்னு ரஜினியோடைய ஒரு இதுவும் இன்னொரு பாதியில் வந்து என்னுடைய நீங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கமல்ஹாசனுடைய ஒரு ட்ரெஸ்ஸும் ரெண்டுமே கலந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க அந்த மூமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து நிறைய கிட்ஸாக ஆடிருப்பாங்க இந்த சைடு வந்து ரஜினி சாரோடைய பாட்டுக்கு ஆடக்கூடிய ஒரு கிட்ஸோட மூவ்ஸாக இருக்கும் இந்த பக்கம் வந்து கமல்ஹாசன் சாரோடைய மூவ்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு கிட்ஸோட மூமெண்ட்ஸாக இருக்கும் ஓகேவா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருக்கும் நல்ல ஒரு கிரியேட்டிவ் சைடில் தான் யோசிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் ஓகே டூ 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 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி காமிச்சிருப்பாங்க அனிருத் டெஃபினெட்லி லுக்ஸ் ஆசம் இன் திஸ் அவருடைய ஆகட்டும் அதே மாதிரி அவர் பாடிருக்க விஷயமாக ஆகட்டும் இதுல பாடியிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா சுனிதி சௌஹான் அனிருத் அவர்கள் பாடிருக்காங்க ஸோ இவங்களோட வாய்ஸ்ல கேட்கறதுக்கும் பாட்டு ரொம்ப நல்லாவே இருக்குது ஓகே ஸோ தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சுமார் மூஞ்சி குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரெஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க அதாவது விஜய் சேதுபதி இது சுமார் மூஞ்சி குமாராக இருந்தாலும் நான் உன்ன லவ் பண்ண ஆரம்பித்தேன் அதேமாதிரி நீ வந்து என்னை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோயின் பாடுற மாதிரியும் இல்லை இல்லை நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு இன்னொரு ஹீரோயின் பாடுற மாதிரியும் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நம்ம ஒரு கிரியேட்டிவ் சைட்லேருந்து யோசித்தோம் அப்படின்னா எப்படி நம்ம பஞ்சதந்திரமில் வந்துட்டு ஒரு சாங் இருக்கும் இல்லையா ரம்யா கிருஷ்ணனும் சிம்ரனா வந்து கமல்ஹாசன் நடுவில் வச்சு பாடுற மாதிரி அதே மாதிரி ஒரு ஒரு விஷுவலைசேஷனில் நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா டெஃபினட்டாக இவங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவோம் என்ன கல்யாணம் பண்ணிக்குவோம் அவரோட ரெஸ்பான்ஸ் வந்து இல்லை 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 எனக்கு ரெண்டுமே வேணும் டூ 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 இஸ் இம்பார்ட்டன்ட்டு சொல்லிகிட்டே வராரு ஸோ இதில் வந்து ஒரு சில வரிகள் நமக்கு எவ்வளோ கேட்சியாகவும் எல்லாருமே வந்து இருக்கக்கூடிய வகையாகவும் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம் பார்த்துருப்பீங்க இது டெஃபினட்டாக வந்து எல்லா கிட்ஸுக்கும் சரி டான்ஸ் ஆடுறவங்களுக்கும் சரி இந்த சாங் வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஈர்க்கக்கூடிய வகையில இந்த சாங்கை கம்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு சில ப்ளஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலாம் இல்லையான்னு தெரியல அந்த சாங்கோடைய பேக்ரவுண்டில் அனிருத்துக்கு ஆடக்கூடிய பல விஷயங்களாக இருக்கட்டும் அனிருத்தை வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி ஓ அதேமாதிரி ஃப்ரெஞ்ச் பியர்டோட அவரை உட்காரச்சு அதேமாதிரி அவரோட டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் காமிச்சிருப்பாங்க அதுவும் வந்து அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை காமிக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் படத்தில் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ண முடியும் இதில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கிட்ஸு ஓகே டுவெண்ட்டி எயிட் கிட்ஸ் வந்து இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்காங்க ஓகே அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இந்த டைமில் அந்த மாதிரி ஒரு என்கரேஜ் பண்ணி அதை காமிச்சிருக்கிறதும் ஒரு நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் அனிருத்தும் சரி அதை ஃபீமேல் ஓக்கல்ஸும் சரி பியூட்டிஃபுல்லாக பாடிப்பாங்க நடுவில் இன்டர்லியூட் போர்ஷன்ஸ்லேயும் வந்து ப்ரோக்ராமேட்டிக்காகவும் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அதில் ஃப்ளூட்டோடைய இது பேஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஆகி கேட்குறப்போ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு நாதஸ்வரம் ஷெனாயோட ஃபீல் வர எலக்ட்ரானிக் ப்ரோக்ராமிங்காக இருந்தாலுமே கூட எவ்வளோ அழகாக இதை வந்து அனிருத் கம்போஸ் பண்ணி எட் அனதர் சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் சாங் நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீமுக்காக அனிருத் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் இந்த சாங் தான் ரிலீஸ் ஆகிருக்கு இது ரிலீஸ் ஆகி கொஞ்ச நேரத்திலேயே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதே வந்து இட்ஸ் அ டெஸ்டிமோனியல் இந்த சாங் இன்னும் எக்கச்சக்கமா ரீச் ஆகுது மட்டும் இல்லாம ஒரு ரவுடி பேபி அப்படி கிளிக் ஆச்சோ அந்த மாதிரி இது இன்னும் பல பேருக்கு ரீச் ஆகக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் சாங்காக தான் வரும் எப்படி செல்லமா செல்லமா கேட்கும்போது எல்லாருமே பாட ஆரம்பிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்களோ இதில் ஏகப்பட்ட கவர்ஸ் ஏகப்பட்ட சாங்ஸு இதில் ஏகப்பட்ட மேஷப்ஸ் இதில் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இந்த சாங் டெஃபினட்டாக எல்லா ஆடியன்ஸுக்குமே ரீச் ஆகக்கூடிய ஒரு சாங்காக தான் வந்திருக்கு ஒரு ஃபோக்கிஷ் அண்ட் ஒரு எலக்ட்ரானிக் காம்பினேஷனில் அழகாக கொடுத்துருக்கார் அணியது இந்த சாங் நிச்சயமாக எல்லார் மனசையும் இருக்கக்கூடிய ஒரு சாங் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த சாங் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இதே மாதிரி ஒரு டூ டூ டூவோ ஒரு த்ரீ த்ரீ த்ரீயோ சம் கான்செப்ட் இந்த மாதிரி ஒரு இண்டிபென்டன்ட் சாங்கில் வந்திருந்தா அந்த சாங் இந்த அளவுக்கு பிரபலமாக இருக்குமா அப்படி பிரபலமாக ஆகணும் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் சாங்குக்கு என்ன தேவைப்படும் அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இண்டிபெண்ட் சாங்லேயும் நம்ம இந்த மாதிரி பல விஷயங்களை செய்யலாம் நம்ம இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணுறது தான் ஒரு நோக்கமாக வச்சிருக்கோம் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பகிருங்க ஓகே அடுத்த சாங் ரிவ்யூ பண்ணும்போது மீண்டும் பல விஷயங்களை பேசலாம் அன்டில் தென் திஸ் இஸ் signing சைனிங் ஆஃப் தேங்க்யூ